பிரைஸ் வந்து 1 kg டப்பா 1 kg வந்து பாக்ஸ் வந்து 150 கொடுக்குறோம் 150 இதோட வந்து ரீட்டெயில் ரேட் வந்து 250 வருது 250 நம்ம வந்து ஹோல்சேல் ரேட் கஸ்டமருக்கு நேரடியாக கொடுக்குற ரேட்டு வந்து 150 கொடுத்து கொடுக்குறோம் இந்த ப்ராடக்ட் வந்து அமுல்ஜி அமுல்ஜி ரஸ்க்னு சொல்லி இந்த ப்ராடக்ட்டு இதில் வந்து எள்ளு ஜீரகம் போட்டு வரோம் இது வந்து தனி ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா டீ கம்போட்டு லைக் பண்ண மாட்டாங்க அப்படியே கூட சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஓ அப்படியே சாப்பிட்லாம் ஆமாம் நல்லாயிருக்கும் இந்த ரஸ்க்கு இது வந்து டெக்கான் இது வந்து ஹைதராபாத் ரஸ்க்கு ஹைதராபாத் ஆமாம் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இது வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் கலந்து வரும் ஏலக்காய் ரஸ்க்கு இந்த எலாச்சின்னு சொல்லி நம்மளுக்கு நிறைய ரஸ்க்கெலாம் வருது அது எலாச்சி ஃப்ளேவர் கணம் வந்தாலும் ஆனால் இது சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எலாச்சி ஃப்ளேவர் 100% இதில் இருக்கும் இதை வந்து அவங்க திருப்பி கேட்குற அளவுக்கு நம்ம அந்த ரஸ்க்கு அவங்க கொடுக்குறோம் அந்த எம்ஆர்பி 85 எம்ஆர்பி நம்ம கஸ்டமருக்கு டைரக்ட் நேரடியாக கொடுக்கறது வந்து 70 ரூபீஸ் கொடுக்குறோம் 15 ரூபா அவங்க லாபத்தில் நம்ம கம்மி பண்ணி தான் கொடுக்குறோம் ஓகே இந்த ரஸ்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இது வந்து பாதாம் ஃப்ளேவர் ரஸ்க்கு பாதாம் ஃப்ளேவர் ஆமா டீல டிக் பண்ணா நல்லா இருக்காது அப்படியே சாப்பிட்டுக்கலாம் சூப்பரா இருக்கும் ஓ அப்படியே சாப்பிடலாம் அப்படியே சாப்பிடலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா கேக் மாதிரியும் சொல்ல முடியாது ரஸ்க்கு மாதிரியும் இருக்கும் சொல்ல முடியாது இது ரெண்டுக்கு நடுத்தரமா இருக்கும் இந்த ரஸ்க்கு சரிங்களா இந்த அச்சுமுருகு தேங்காய் பால் அச்சுமுருகு தேங்காய் பால் ஆமா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ஓகே டேஸ்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் திருப்பி இது ஒன்று சாப்பிட்டாங்க சொன்னால் திருப்பி ஒன்று பாக்கெட் வாங்குன்ற ஒரு எஃபெக்ட் அவங்களுக்கு உருவாகும் நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் இதோட விலை என்னன்னு சொன்னா 42 ரூபா எம்ஆர்பி நான் கொடுக்குற ரேட்டு நீங்க ஆச்சரியப்படுவீங்க 30 ரூபாய் கொடுத்துக்கிட்டு 30 ரூபா 30 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சரிங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ நான் வந்திருக்கிற ஷாப்பு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஆர் குக்கீஸு இந்த ஷாப் எங்கே இருக்குன்னா நீங்கள் போரூர் டோல் பிளாஸாக வந்தீங்கன்னா அதுக்கு ஜஸ்ட் பக்கத்தில் தான் இந்த ஷாப் வந்து இருக்குது இந்த ஷாப்பில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்நாக் ஐட்டம்ஸ் வந்து எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸுக்கு வந்து இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க இங்கே ஸ்பெஷல் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா ஊட்டி வர்க்கீஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா உஸ்மானியா பிஸ்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அண்ட் இங்கே ப்ரைஸஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியோட இங்கே வந்து பாதிக்கு பாதி தான் இங்கே ப்ரைஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஷாப் கீப்பர்ஸ் எல்லாம் இந்த ஷாப் வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த வீடியோவில் போயிட்டு இங்கே என்னென்ன ஸ்நாக் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க என்னென்ன வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க என்னென்ன ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் சார் வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் உங்கள் நேமு இந்த ஷாப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நேம் அசாருதீன் இந்த ஷாப் வந்து ஏஎஸ்ஆர் குக்கீஸ்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஜஸ்ட் 3 இயர்ஸாக போய்கிட்டு இருக்கு ஸோ 3 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆமாம் ஆமாம் உங்கள் ஷாப்போட லொக்கேஷன் எக்ஸாக்டாக எப்படி சார் வரணும் நம்ம ஷாப்போட லொக்கேஷனு இந்த இப்போ தாம்பரம் பைபாஸு வழி வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம செட்டியார் அகரம் ரோடு டிஆர் ஸ்டூடியோ தான் லேண்ட்மார்க் நம்மளுக்கு டி ராஜேந்திரன் ஸ்டூடியோ அந்த லேண்ட்மார்க் வந்துட்டால் நம்ம கடை ஏஎஸ்ஆர் குக்கீஸ் தெரியும் அந்த கார்னர்லையே ஓகே இப்போ உங்கள் ஷாப்பில் என்னென்ன வெரைட்டிஸ் சார் நீங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க நம்ம ஊட்டி ஸ்பெஷல் வருகி ஊட்டி டீக்கு சாப்பிட்றது சாதா வருகி ஹைதராபாத் ரஸ்க்கு இந்த டெல்லி ரஸ்க்கு ஓகே எம்பி மத்திய பிரதேஷ் பாதாம் ரஸ்க்கு உஸ்மானியா பிஸ்கட்ஸ்லேயே கொஞ்சம் மொத்தம் 5-6 வெரைட்டிஸு ஓகே இது போக வந்து நம்ம அந்த குடிசை தொழில் வியாபாரம் பண்ணுறவங்கள்ட்ட கொஞ்சம் நல்ல நல்ல பொருளாக நம்ம எடுத்து தேட்டம் எடுத்து மக்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓகே இப்போ உங்ககிட்ட ப்ரைஸஸ் எல்லாம் எப்படி சார் ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்கீங்களா இல்லை இல்லை நான் கஸ்டமருக்கு நேரடி விற்பனை தான் நம்ம போட்டிருக்கோம் கடையில் ஓகே கஸ்டமருக்கு நம்ம நேரடியாக வந்து ஹோல்சேல் ரேட் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகே இது போக வந்துட்டு நம்ம வெளியூர்களுக்கும் நம்ம சரக்கு ஸ்டாக் வியாபாரிகள் கேட்டால் நம்ம அனுப்பிக்கிட்டு தான் இருக்கோம் இன்றைக்கி ஓகே டெலிவரியும் நீங்கள் பண்ணிகிட்டு தான் இருக்கீங்க டெலிவரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஓகே இப்போ கஸ்டமர் நம்மள்ட்ட வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பொருளை சாப்பிட்டா நெக்ஸ்ட் டைம் வரக்கூடிய கஸ்டமராக இருக்கிற மாதிரி தான் நம்ம இன்றைக்கி வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம பொருள் அந்த அளவுக்கு தரமாக இருக்கும் விலையும் அந்த மாதிரி மலிவாக இருக்கும் ஓகே சரி சார் இப்போ உங்ககிட்ட என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ 1 by 1 காட்டிட்டு ப்ரைஸஸும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் சரி ஓகே பாருங்க இந்த வரிக்கு தான் வந்து டீ வரிக்கு அதாவது இன்றைக்கி வந்து மக்கள் வந்து எவ்வளோ ரஸ்க்கு சாப்பிட்றாங்க பட் ஆனால் இந்த வரிக்கு வந்து சாப்பிடும்போது இது தனியாக ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து விரும்பி வாங்கிட்டு போயிருக்காங்க இன்றைக்கி வந்து அதிகமாக டீக்கு சாப்பிடக்கூடிய நம்மள்ட்ட நம்மள்ட்ட வரக்கூடிய கஸ்டமர் ரஸ்க்கு விட விரும்புகிறாங்க பட் இருந்தாலும் வந்து ரஸ்க்குக்கு முதப்படியே இது இருக்குது இது வந்து டீ வரிக்கு டீ வர்க்கி ஆமாம் ஓகேங்களா இது போக வந்து ஸ்பெஷல் வர்க்கி ஒன்று இருக்குது ஓகே
இப்போ இதோட ப்ரைஸ் எவ்வளோ சார் வருது? இதோட ப்ரைஸ் வந்து 1 kg டப்பா, 1 kg வந்து பாக்ஸ் வந்து 150 கொடுக்குறோம். 150 இதோட வந்து ரீட்டைல் ரேட் வந்து 250 வருது. 250 நம்ம வந்து ஹோல்சேல் ரேட் கஸ்டமருக்கு நேரடியாக கொடுக்குற ரேட்டு வந்து 150 கொடுத்து கொடுக்குறோம். 150 ஆமாம். இப்போ கஸ்டமர்ஸ் வந்து ஒரு டப்பா வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் அதே ப்ரைஸ் தான் கொடுப்பீங்களா? இல்லை, கஸ்டமர் ஒரு டப்பா வாங்குறதா கஸ்டமருக்கு நாங்கள் 150 தான் கொடுக்குறோம். 150 தான் கொடுக்குறீங்க? கொடுக்குறோம். ஓகே, வெளியேனா 250 விற்கிறாங்க. ஆமாம். இது போய் ஹோல்சேல் வியாபாரி நான் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்க விற்று அவங்க ஒரு லாபம் எடுக்கிறோம், அவங்களுக்கு ஒரு மாதிரி நாங்கள் கொடுத்துக்கிட்டு. ஓகே, அவங்களுக்கு செப்பரேட்டாக ஒன்று செப்பரேட்டாக வெளியூர்களுக்கு சரக்கு ரொம்ப சரக்கு போய்கிட்டு தான் இருக்குது. ஓகே, அவங்களும் நல்லபடியாக பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே சார், இந்த ப்ராடக்ட் வந்து அமுல்ஜி ரஸ்க்னு சொல்லி இந்த ப்ராடக்ட்டு, இதில் வந்து எள்ளு ஜீரகம் போட்டு வரும். இது வந்து தனி ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா டீக்கு மட்டும் லைக் பண்ண மாட்டாங்க, அப்படியே கூட சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஓ, அப்படியே சாப்பிட்லாம். ஆமாம், நல்லாயிருக்கும் இந்த ரஸ்க்கு. இது வந்து அதிகமாக நம்ம சேல்ஸ் ஆகக்கூடிய பொருள். விலை வந்து ரொம்ப சீப்பு, 60 ரூபா. 60 ரூபா தான்? ஆமாம், 400 கிராம் பாக்கெட்டு. 400 கிராமே 60 ரூபா தான் கொடுக்குறீங்க? 60 ரூபா. ஓகே, சூப்பர். ஆமாம், இந்த நம்ம கம்பெனி ரசிக்கிறத விட இதை நம்ம தேர்ந்தெடுத்து போனோம்னா குடிசை தொழிலோட வியாபாரி உள்ளது கொஞ்சம் நல்ல மூமெண்ட்டில் இருக்குது. ஓகே, இது போக வந்துட்டு இதில் இன்னொரு ரஸ்க்கு இருக்குது. இது வந்து டக்கான், இது வந்து ஹைதராபாத் ரஸ்க்கு. ஹைதராபாத்? ஆமாம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இது வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் கலந்து வரும். ஏலக்காய் ரஸ்க்கு இந்த எல்லாச்சின்னு சொல்லி நம்மளுக்கு நிறைய ரஸ்க்கெலாம் வருது, அது எல்லாச்சும் ஃப்ளேவர் கணம் வந்தாலும் ஆனால் இது சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாச்சி ஃப்ளேவர் 100% இதில் இருக்கும். இதை வந்து அவங்க திருப்பி கேட்குற அளவுக்கு நம்ம அந்த ரஸ்க்கு அவங்க கொடுக்குறோம். நம்ம கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி இதுக்குன்னு கஸ்டமர் நம்மள்கிட்ட அதிகமான கஸ்டமர் எதுக்கு இருக்காங்க. அது போக வந்துட்டு அதோட விலை எவ்வளோ சார் வருது? இதோட விலை வந்து 85 MRP. நம்ம கஸ்டமருக்கு டைரக்ட் நேரடியாக கொடுக்கறது வந்து 70 ருபீஸ் கொடுக்குறோம். 15 ரூபா அவங்களுக்கு லாபத்தில் நம்ம கம்மி பண்ணி தான் கொடுக்குறோம். ஓகே, இது போக வந்து வியாபாரிகளுக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம இதையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த இந்த சரக்கும் போய்கிட்டு தான் இருக்கு. இது பாக்ஸுக்கு வந்து 20 பீஸ் வரும். 20 பீஸ் வரும். ஹோல்சேல் கேட்கலாம், அவங்களுக்கு ஒரு மார்ஜின் கிடைக்கிற மாதிரி, நல்ல மார்ஜின் தான் கிடைக்கும், கிடைக்கும் அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள். ஓகே, ஓகேங்களா? இப்போ ஹோல்சேலாக எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்களை தனியாக காண்டாக்ட் பண்ணலாம். ஹோல்சேலாக எடுக்கிற மாதிரி தான் என்கிட்ட கிட்டத்தட்ட நிறைய வெரைட்டிஸ் அப்படியே நான் பொறுமையாக காமிக்கிறேன். உங்களுக்கு காமிக்கிறேன், இது எல்லாமே நாங்கள் ஹோல்சேல் பண்ணுறோம், பட் ரீட்டைலும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரீட்டைலே வந்து கஸ்டமர் கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியான விலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது போக ஹோல்சேல் நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே, இது போக இந்த ரஸ்க்கு எம்பியிலேருந்து ஒரு ரஸ்க்கு வருது, அது பாருங்கள் நல்லாயிருக்கும். இந்த ரஸ்க்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இது வந்து பாதாம் ஃப்ளேவர் ரஸ்க்கு. பாதாம் ஃப்ளேவர் டீல டிக் பண்ணா நல்லா இருக்காது, அப்படியே சாப்பிட்டுக்கலாம், சூப்பரா இருக்கும். அப்படியே சாப்பிடலாம், அப்படியே சாப்பிடலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா கேக்கு மாதிரியும் சொல்ல முடியாது, ரஸ்க்கு மாதிரியும் இருக்கும் சொல்ல முடியாது. இது ரெண்டுக்கு நடுத்தரமா இருக்கும் இந்த ரஸ்க்கு. ஆனா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இந்த ரஸ்க்கு சாப்பிட்டாங்க சொன்னா இதுக்கு அடிட் அப்படின்ற மாதிரி ஒரு லெவல் அது கொண்டு வரும். ஓகே, ஓகே, ஓகேங்களா? அந்த அளவுக்கு இது வந்து பர்ஃபெக்டா இருக்கும். இந்த ரஸ்கோட விலை வந்து என்ன கேட்டீங்கன்னா இது வெளியே கிடைக்குமா இந்த இது? இல்லை, இது மோஸ்ட்லி இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. இது பார்த்ததில்லை நானும். ஆமாம், ரொம்ப ரொம்ப ரேரு. ஜஸ்ட் நீங்களே போய் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, சரிங்களா? ரொம்ப ரொம்ப ரேரு. நம்ம இந்த வியாபாரி சர்க்கிளில் வந்து ஒரு சில வியாபாரிகிட்ட தான் இருக்கும், யார்ட்டையும் அதிகமாக பார்க்க முடியாது. கஸ்டமர் வாங்கிட்டாங்க நம்மள்ட்ட தான் வருவாங்க, வேறு எங்கேயும் தேடி போக மாட்டாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ரஸ்க்கு இது. ஓகே, இது பேர் வந்து ஹைதரி. இந்த ப்ராடக்ட் ஹைதரி மத்திய பிரதேசம்னு வருது. ஓ, எம்பியிலேருந்து வருது. ஆமாம். ஓகே, இது போக என்னென்னு கேட்டிங்கன்னா பிஸ்கட்ஸ், உஸ்மானியா பிஸ்கட்ஸில் வந்து நம்மள்ட்ட வந்து 6 ஃப்ளேவர் இருக்குது பிரதர். இப்போதைக்கு நான் இருக்கக்கூடிய ஃப்ளேவர்ஸ்லாம் காமிச்சிட்றேன். இந்த இருக்குது, இது உஸ்மானியா பிஸ்கட்ஸு. பார்த்துருப்பீங்க சென்னை மக்களுக்கு இப்போ உள்ள காலகட்ட சூழ்நிலை, இந்த உஸ்மானியா பிஸ்கட் நிறையா பரவலாக வந்துகிட்டு இருக்குது, தெரியும். இதில் ப்ராடக்ட்டு கிட்டத்தட்ட பல ப்ராடக்ட் உஸ்மானியா பிஸ்கட்ஸ்லேயே உங்களுக்கு 30 ப்ராடக்ட் நம்ம போய் கம்பெனி உள்ளே இருக்குது, சென்னைக்குள்ளே இருக்குது. இருந்தாலும் நம்ம ஆரம்பத்துலேருந்து இதை பண்ணக்கூடிய நான் ப்ராடக்ட்டு ஏகே ப்ராடக்ட். ஏகே, இந்த ஏகே ப்ராடக்ட் தான் நான் ஆரம்பத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கஸ்டமர்ட்ட வரவேற்பு இன்றைக்கும் இருக்குது. நான் வேறு ப்ராடக்ட் என்னால் கொடுக்க முடியல, இதிலே வேறு ப்ராடக்ட் நான் போட்டாலும் என்னால் கஸ்டமருக்கு ரீச் பண்ண முடியல. ஆனால் இந்த ப்ராடக்ட்டை வந்து பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்ட்ட எனக்கு நல்லா ரீச் ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த ப்ராடக்ட்டு என்னால் முடிஞ்சாலும் நானும் வெளியே சப்ளை கொடுத்துருக்கேன் கஸ்டமருக்கு, வியாபாரத்துக்கு நான் கொடுத்துருக்கேன் வியாபாரிகளுக்கு. ஓகே, இப்போ கஸ்டமர் இது எனக்கு நல்லா வரவேற்பு கொடுத்துருக்காங்க இந்த பிஸ்கெட்டுக்கு. சரி, ஆமாம், இதுலேயே வந்துட்டு மற்ற ஃப்ளேவரை பார்ப்போம். இது வந்து ஏகே பிராண்டு, நல்லா பார்த்து. என்ன ஃப்ளேவர் இது? இது வந்து சால்ட் அண்ட் ஸ்வீட். இந்த ஃப்ளேவர் சால்ட் ஸ்வீட்டு. ஆமாம், சால்ட் அண்ட் ஸ்வீட் போட்டு லைட்டாக எல்லாச்சும் கலந்து வரும். ஓகே, டேஸ்ட்டு தரமாக இருக்கும்.
இதோட பிரைஸ் எவ்வளோ சார்? இதோட பிரைஸ் வந்து 72 எம்ஆர்பி போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம கொடுக்குற விலை வந்து 50 ரூபீஸ் கொடுக்குறோம். 50 ரூபீஸ் பாக்ஸுக்கு 30 பீஸ் வரும். ஹோல்சேலாக கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு மார்ஜின் கிடைக்கிற மாதிரி நம்ம கொடுப்போம். ஓகே ஓகே ஓகே. இது அடுத்த ஃப்ளேவர். ஆமாம், இது வந்து நெக்ஸ்ட் ஃப்ளேவர். இது வந்து உஸ்மானியாவில் வந்து உஸ்மானியானா உஸ்மானியா பிஸ்கெட் தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உஸ்மானியா பிஸ்கெட்ல ஹைதராபாத்னு வரதான் உஸ்மானியா பிஸ்கெட். சரிங்களா, அந்த உஸ்மானியா பிஸ்கெட்ல நம்மள்ட்ட வந்து ஃப்ளேவரும் இருக்கு. இந்த ஃப்ளேவர் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. ஃப்ளேவர் உஸ்மானியா பிஸ்கெட்னா இது மட்டும் கிடையாது, உஸ்மானியா பிஸ்கெட் ஃப்ளேவர் வருது. ஃப்ளேவர் இதுல வந்து இது சாக்லேட் ஃப்ளேவர். சாக்லேட் ஃப்ளேவர் ஓகேங்களா. இந்த சாக்லேட் ஃப்ளேவர் வந்து இது ஹைதராபாத் பிஸ்கெட் தான். இதுவும் இது உஸ்மானியா தான். இது வந்து ஸ்வீட்டு. ஸ்வீட்டு சாக்லேட் ஃப்ளேவர் அப்படியே இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க சாப்பிட்டாங்க, நெக்ஸ்ட் டைம் கேட்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அவங்க திருப்பி வருவாங்க. கஸ்டமருக்கு அடிட்டு தான். இன்னொன்று இந்த ஸ்டாக்கு வெளியே கிடைக்கிறது ரேர். சாக்லேட் பேக்கரிகளில் நீங்கள் போயிருக்கலாம், சாக்லேட் ஃப்ளேவர் பிஸ்கெட் இந்த பிஸ்கெட் கிடையாது, ஹைதராபாத் கிடைக்காது. ஆமாம், இந்த பிஸ்கெட்டு இதிலே வந்து ஒன்று ரெண்டு மூணு ஃப்ளேவர் காமிக்கிறது. அதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆமாம், மேபி வந்து அவங்க ரொம்ப அலைஞ்சு பார்த்து வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். ஓகே, இதோட பிரைஸும் சேமா வருமா இல்ல வேரியேஷன் இருக்கு? இதோட பிரைஸ் வந்து 72 எம்ஆர்பி தான். 72 அதே பிரைஸ் தான். இது வந்து 50 ரூபீஸ் நம்ம கஸ்டமருக்கு ரூபீஸ் நீங்க கொடுக்குறீங்க. பாக்ஸ் எடுத்தாங்க சொன்னா வியாபாரிக்கு அவங்களுக்கு என்ன மார்ஜின் கேட்கணுமோ அந்த ரேட் தான் கொடுப்போம். ஓகேங்களா? ஓகே ஓகே. இதுலயே வந்து கோகனட் ஃப்ளேவர். இந்த பிஸ்கட் கோகனட் ஃப்ளேவர். ஆமா, கோகனட் ஃப்ளேவர். நம்ம சென்னை தரவே கோகனட் பிஸ்கட் அந்த பிஸ்கட் சாப்பிடுறோம், அதுதான் தெரியும். ஆமா, இது வந்து கோகனட் ஃப்ளேவர் வருது. ஓகேங்களா? இந்த கோகனட் ஃப்ளேவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளே தேங்காய் பூலாம் போட்டுவோம். ஆனால் இது சாப்பிட்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். எப்படின்னு சொல்லிட்டு கராச்சி பிஸ்கட் டேஸ்ட்டும். ஓகே ஓகே, கராச்சி பிஸ்கட். ஆமாம், கராச்சி ஹைதராபாத் தான் வருது. ஆனால் இந்த கராச்சி பிஸ்கட் சாப்பிட்ட ஒரு டேஸ்ட் இதில் வரும், நல்லாயிருக்கும். இதோட விலையும் வந்து அதே நாங்கள் 50 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். இதோட விலை எம்ஆர்பி வந்து 72 தான் வருது. 72 ஓகேங்களா. இதோட எப்படின்னு கேட்டிங்கன்னா பீஸ் 3 ரூபா மணி கணக்கு தான் போட்டிருப்பாங்க. ஓகே, 24 பீஸ் 3 ரூபா என்று 72 ரூபா வருது. ஓகே, நம்ம கஸ்டமர் கொடுக்குற ஹோல்சேல் வந்து 50 ரூபீஸ் கொடுக்கும். ஓகே ஓகே. நம்ம ஊர் ராகி பிஸ்கெட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாத்துக்குமே தெரியும் அது என்ன கலரில் இருக்கும், அது என்ன டேஸ்ட் இருக்கும், எல்லாத்துக்குமே 100% தெரியும். இது வந்து நம்மளுக்கு அங்கே வெளியே இருந்தவர் தான். இது ஹைதராபாத். இது நம்ம ஊர் ஐட்டம் வச்சிருக்கோம், அதுக்கான கூச்சிக்காதீங்க நம்ம. சரிங்களா, இது வந்து சால்ட் அண்ட் ஸ்வீட் தான். இதுவும் இதுவாக சால்ட். ஆமாம், சால்ட்டு ஸ்வீட்டு கலந்து வரும். ஓகேங்களா? ஆமாம், இந்த பிஸ்கெட்டு கொஞ்சம் ராகி தான், ஃபுல்லாகவே ராகியில் செய்கிறது தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு, நல்லாயிருக்கும். இதுக்குன்னு சுகர் பேஷண்ட் உள்ள கஸ்டமர் அதிகமாக இருக்காங்க, வாங்க தான் செய்கிறாங்க. இது நல்ல மூவ்மெண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா ராகினா உடம்புக்கு நல்லது இல்ல. உஸ்மானியால வந்து 1, 2, 3 இது 4வது ஃப்ளேவர் உங்களுக்கு. 4வது ஃப்ளேவரா? ஓகே, இது வந்து 50 ரூபீஸ் தான். 72 அதே எம்ஆர்பி. எம்ஆர்பி இது வந்து ஃப்ரூட் பிஸ்கட். ஆமா, இது ஹைதராபாத் ஸ்டைல்ல சொல்றோம்னா இது பேர் கராச்சி பிஸ்கட்னு சொல்வாங்க. ஓகே, கராச்சி. கராச்சி ஒரிஜினல் கிடையாதுங்க, கராச்சில இது டூப்ளிகேட். டூப்ளிகேட்டா நல்லா இருக்கும் அப்படி சொன்னா ஒரிஜினல் இதோட பக்காவா இருக்கும். ஓகே ஓகேங்களா. இதோட ரேட்டு வந்து நம்ம 72 எம்ஆர்பி 50 ரூபீஸ் தான் கஸ்டமர் கொடுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் காமிக்கிற ஃப்ளேவர் வந்து 6வது ஃப்ளேவர் காமிக்கிறேன். கஸ்டம் இன்றைக்கும் இது கஸ்டமர் இருக்காங்க. அதாவது நட்ஸ் போட்ட பிஸ்கெட், அதான் ஃப்ரூட் நட்ஸ் போட்ட பிஸ்கெட்னு கேட்டால் நம்ம ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இது சூஸ் பொரி டைப்பில் வரும் இந்த பிஸ்கெட். நம்ம ஒரு சூஸ் பொரி பிஸ்கெட் டைப்பில் வரும், டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். ஓகே, இது வந்து பீனட். பீனட்னா வந்து வேர்க்கடலை போட்ட பிஸ்கெட்டு. சரிங்களா, இது ஹைதராபாத் தான். நம்ம ஊர் வேர்க்கடலை பார்த்துருப்பீங்க, இதுதான் வந்து நம்ம ஊர் வேர்க்கடலை. இது நம்ம ஊர் வேர்க்கடலை மட்டும்லேயே வரும். இது வந்து அங்கேருந்து வரக்கூடியது ஹைதராபாத்னது. ஏன்னா அந்த ஊரை சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, நம்ம தமிழ்நாடு கோசிக்கிறாம. சரிங்களா, இருந்தாலும் நல்லா அதான் நம்ம ஊர் பொருள் சாப்பிட்டு பழகிருப்போம். ஆமாம், சரிங்களா. இதை வந்து இந்த ப்ராடக்ட் நம்ம புதுசாக மக்கள்கிட்ட மத்தியில் கொண்டு சேர்க்குறோம். இதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே ஓகே ஓகேங்களா. இது வந்து அதே 72 எம்ஆர்பி தான், 50 ரூபீஸ் கஸ்டமர்ஸுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஓகேங்களா, உஸ்மானியது வரைக்கும் நான் 7 ஃப்ளேவர் காமிச்சிட்டேன். ஓகே, ஸோ எல்லா ஃப்ளேவருமே ஒரே ரேட்டு தான். ஆமாம், எல்லா ஃப்ளேவருமே வந்து ஜஸ்ட் 72 எம்ஆர்பி எல்லாமே நாங்கள் 50 ரூபீஸ் தான் கொடுக்குறோம். கஸ்டமருக்கு நேரடி சேல்ஸாக கொடுத்துருக்கோம். இப்போ வியாபாரிகளுக்கு பாக்ஸ் எடுத்தாங்கன்னா பாக்ஸுக்கு 30 பாக்கெட் வரும். அவங்களுக்கு என்ன மார்ஜின் கிடைக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பிஸ்கெட் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இதில் வந்து கிட்டத்தட்ட 8-9 ஃப்ளேவர் வருது. ஸ்மார்ட் பைட் சென்னை ப்ராடக்ட் தாங்க இது. சென்னையில் உள்ள ப்ராடக்ட் தான், மூலக்கடையில் உள்ள கம்பெனி சென்னை ப்ராடக்ட்டு. இது சென்னையில் ஃபுல்லாக சப்ளை ஆகிடுறதுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தெரியும். ஆமாம், ஒரு இடத்துல சில இடத்துல வந்து ஒவ்வொரு ஃப்ளேவர் கிடைக்கும். எல்லா ஃப்ளேவர் கிடச்சிடாது நம்மள்ட்ட. ஆல் டோட்டல் 10 ஃப்ளேவர் வருது. 10 ஃப்ளேவரும் நம்மள்ட்ட ஃப்ளேவர் வச்சிருக்கீங்க. ஆமாம், இதில் சால்ட் இருக்கு. சால்ட் இருக்கு, அந்த ஏபிசி இந்த குட்டி பசங்க உருமாங்கல்ல அந்த ஏபிசிடி மாதிரி இருக்கு. இந்த டாய்ஸ் அனிமல்ஸ் பிஸ்கட் இருக்கு. ஓகே ஓகேங்களா. இந்த மாதிரி இது வேர்க்கடலை பிஸ்கட் நட்ஸ் போட்டு வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி. அதுலேயே சாக்கோ பிஸ்கட் இருக்குது. அது போக வந்துட்டு கோகனட் பிஸ்கட்டும் இருக்குது.
ஓகே கோக்கனட் பிஸ்கட் அந்த முந்திரி பிஸ்கட் இந்த ஓமம் போட்டது இது வந்து சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிடலாம் ஓகேங்களா ஓமம் போட்ட பிஸ்கட் இந்த மாதிரி நம்மள்ட்ட 10 ஃப்ளேவர் அதில் இருக்குது இதோட விலை என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் அவங்க போட்டுக்கு ரேட் வந்து 45 ரூபா எம்ஆர்பி 45 ரூபா ஆ நான் கஸ்டமருக்கு நேரடியாக கொடுக்குறது 35 ரூபாய் கொடுக்குறேன் 35 ரூபா ஆமாம் நம்ம கடையை விட எந்த கடையில் அவங்க வாங்கிட முடியாது 35 ரூபாய் நான் கஸ்டமர் கொடுத்துட்டு இருக்கேன் ஓகே நான் இருக்கிறதே கம்மியாக நான் கொடுக்குறேன் கஸ்டமருக்கு ஹோல்சேல் வியாபாரிக்கு நம்மள்கிட்ட வந்து வியாபாரத்துக்கும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு மார்ஜின் வச்சு நாங்கள் கொடுத்துட்டு ஓகே சூப்பர் இதில் மொத்தம் 10 ஃப்ளேவர் வருது ஓகேங்களா ஓகே 10 ஃப்ளேவர் ஓகே இதோட சாப்பிட முடிஞ்சு அதிலே வந்துட்டு அதே ஸ்மார்ட் பாய் தான் அந்த மாதிரி கோட்டும் போடுறாங்க இதில் வந்து பெருசாக மார்ஜின் இல்லாட்டியும் பொருள் தரமாக இருக்கும் நல்லாயிருக்கும் பொருள் ஆமாம் பொருள் தரமாக இருக்கும் பெருசாக மார்ஜின் இல்லாட்டும் பொருள் தரமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம கஸ்டமர் மத்தியில் இது வர வரப்பு இருந்துக்கிட்டு தான் இதோட ப்ரைஸ் எவ்வளோ வருது இதோட ப்ரைஸ் வந்து 45 MRP 40 ருபீஸ் நான் கொடுத்து 40 ருபீஸ் மேரி கோல்டு 75 பீசஸ் வரும் ஓகே ஓகே இந்த கோகனட் பிஸ்கட் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எல்லாரோட ஃபேவரட் ஆமாம் இந்த கோகனட் பிஸ்கட் எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க நம்ம கடை பிஸ்கட் சாப்பிட்டு பாருங்க நிறையவே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஓகே ஏன்னு கேட்டிங்கன்னா இது குடிசை தொழில் செய்கிற வியாபாரியோட சரக்கு சரிங்களா பெரிய கம்பெனி ப்ராடக்ட் நாங்கள் போடல குடிசை வியாபாரி சரக்கு இருக்கிறதே தரமாக என்னென்ன போடணுமோ தேங்காய் அந்த ஃப்ரூட் நட்ஸு மாவை கம்மி பண்ணி தேங்காவை அதிகமாக ஏற்றி ஃப்ரூட் நட்ஸை போட்டு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு கஸ்டமர் தேவை அந்த ஒரு காரணத்துக்காக வந்துட்டு எங்கள் விலையே அதிகமான பரவாயில்லன்னு ரொம்ப கம்மியான லாபத்தில் வச்சு கஸ்டமர் இதை கொடுத்துருக்கோம் இதோட விலை வந்து 50 ரூபாய் கொடுக்குறோம் 50 ரூபா வியாபாரிக்கே அதான் மாதிரி ஏன்னா 50 ரூபாய் கொடுக்குறோம் இதில் 12 பீசஸ் வரும் 12 இருக்கும் ஆமாம் இது ஒரு பீசஸோட ரேட்டு வந்து 5 ரூபா 60 ரூபா ரேட் ஆகும் நாங்கள் 50 ரூபாய் நீங்கள் 50 ரூபாய் கொடுக்குறோம் 50 ரூபாய் கொடுத்துருக்கோம் ஓகே இந்த பட்டர் பிஸ்கட்டு யாருக்கும் தெரியாமல் கிடையாது கஸ்டமருக்கு எல்லா கடையிலும் எங்கே போனீங்கன்னா 40 ரூபாய்க்கு விற்பாங்க 35 ரூபாய் கொடுத்துருவோம் ஓகேங்களா இதுக்கு மேலே சொல்ல வேண்டிய வேலை இருக்காது எல்லாத்துக்குமே தெரியும் பட்டர் அது இதில் இன்னொன்று சொல்ல விரும்பப்படுறேன் இது வந்து 20 ரூபா பட்டர் இதில் 5 பீசஸ் வச்சு நாங்கள் 90 ரூபாய்க்கு கொடுத்துருவோம் யாருக்கு கொடுக்குறோம்னா கஸ்டமருக்கு டேரெக்டாக கொடுத்துருவோம் வியாபாரிகளுக்கு தனிப்பட்ட ரேட்டு கஸ்டமருக்கு நாங்கள் வந்து பீசஸில் வந்து 2 ரூபா கம்மியாக பண்ணி 18 ரூபா ரேட்டுக்கு வந்து அப்படியே 90 ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் பட்டர் விஷயம் எல்லா மக்களுக்கு தெரியும் இது நாங்கள் என்ன சேல்ஸ் பண்ணுறோம் உங்களுக்கு ஓப்பன் டாக்க சொல்கிறேன் ஓகே இது ஸ்மார்ட் பைட் தான் சால்ட் அண்ட் ஸ்வீட் கேள்விப்பட்டிருங்க கிராக்கர்ஸ் பிஸ்கட்டில் சால்ட் அண்ட் ஸ்வீட் வரும் இது ஸ்மார்ட் பைட் தான் இதில் வந்து ரெண்டு ஐட்டம் ஒரு ரெண்டு சால்ட்டும் ஸ்வீட்டும் ரெண்டு கலந்த மாதிரி இருக்கும் இது வந்து 35 ரூபா எம்ஆர்பி நாங்கள் 100 ரூபாய் கொடுத்துருக்கோம் நேரடியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா இது வந்து கம்பெனி வந்து ஓன் ப்ராடக்ட் அவங்க கம்பெனி தான் ஆனால் பெரிய லெவலானால் கஸ்டமர்கிட்ட வரவேற்பு இருந்துக்கிட்டு இருக்கு ஓகே அதுக்காக இந்த நாங்கள் பெரிய கம்பெனி எடுக்காமல் இது எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே இது வந்து இப்போ வந்து நியூ ப்ராடக்ட் தான் மாடிஃபிகேஷன் சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் இந்த நியூ ப்ராடக்ட்டில் வந்துட்டு நீங்கள் போனீங்க சொன்னால் ஒரு இடத்துல சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கும் சீஸ் இருக்காது நீங்கள் கேட்டு போகிற ஃப்ளேவர் வந்து சீஸ்ன்னு போவீங்க இருக்காது சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கும் சரி அந்த கேப்பச்சினோ சுகர் ஃப்ளேவர் இருக்கும் அதை கேட்டு போவீங்க அதுவும் இருக்காது அந்த சுகர் பிஸ்கட்டு சுகர் கிராக்கர்ஸ் அது போங்கன்னு போவீங்க அதுவும் இருக்காது சரிங்களா இதிலே வந்து ஃபேமிலி பேக் ஒன்று வரும் அந்த இருக்குது பாருங்கள் ஃபேமிலி பேக்கு மேலே இருக்கிறதா ஆமாம் அது வந்து ஃபேமிலி பேக்கு அது வாங்கன்னு போனாங்கன்னு அது கிடைக்காது நம்ம கடையில் வந்துட்டாங்கன்னு சொன்னால் ஆல் எட்டு சொல்லி இதில் மார்க்கெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி பேக்கு அதோட விலை வந்து 150 MRP நான் கஸ்டமருக்கு கொடுக்குற டைரக்ட் ரேட் வந்து 140 மார்க்கெஸ்ட்டு எங்கேயுமே 140 யாரும் வாங்க முடியாது நான் 140 கொடுக்குறேன் வியாபாரிக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் கொடுத்துருக்கேன் வியாபாரிக்கு மார்ஜின் வைக்கிறமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வியாபாரி கொடுக்குறேன் கஸ்டமருக்கு 140 கொடுக்குறேன் ஓகே கஸ்டமருக்கு 140 ரேட்டு எங்கேயும் அவங்க கொடுக்க மாட்டாங்க இதோட ஸ்பெஷல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் போட்டிருக்கிறது 50 ரூபாய் MRP மார்க்கெஸ்ட்டு சாக்கோ ஃப்ளேவர் இருக்குது சீஸ் ஃப்ளேவர் இருக்கு ஓகேங்களா இது 50 ரூபாய் MRP நான் கொடுக்குறவள வந்து 40 ரூபாய் கொடுக்குறேன் 40 ரூபாய் 10 ரூபாய் கம்மி பண்ணி கொடுக்குறேன் கஸ்டமருக்கு டைரக்ட் சேல்ஸ் வந்து 40 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் ஓகே வியாபாரிகளுக்கு அது தகுந்த மாதிரி நான் கொடுத்துட்ருக்கோம் அவங்களுக்கு இதில் மார்ஜின் கிடைக்கும் போது கொடுத்துட்ருக்கோம் இந்த விலை நம்ம கடையை விட்டா இந்த மால் கிஸ்ட்டை எந்த கடையில் யாரும் வாங்க முடியாது நான் அடுத்து சொல்கிறேன் சேலஞ்ச் பண்ணுறேன் இந்த மிச்சர் ஐட்டம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் எல்லா வெரைட்டிஸும் வரும் எல்லா கார் ஐட்டம்ஸும் பண்ணுறோம் நம்மளோட வந்து பொருள் வந்து எவ்வளோ மிச்சர்ஸ் வருது பொருள் கொஞ்சம் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்குறதுக்காண்டி இவங்களும் வந்து ஓன் ப்ராடக்ட் கம்பெனி தான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம கொடுக்குற ரேட் வந்து கஸ்டமருக்கு டைரக்ட் ரேட்டு 130 ரூபாய் கொடுக்குறோம் 130 ஆமாம் கஸ்டமருக்கு டைரக்ட் ரேட் 130 ரூபாய் நம்ம வியாபாரிக்கு என்ன ரேட் கொடுக்கும் உங்களுக்கே தெரியும் அது அந்த மாதிரி அவங்களுக்கு லாபம் விற்கிற மாதிரி நம்ம கொடுப்போம் சரிங்களா இதில் வந்து மிச்சர் ஐட்டம் சீவல் ஐட்டம் சேவ் ஐட்டம் ஆல் டோட்டல் ஐட்டம் எல்லாமே நாங்கள் கொடுக்குற 130 ரூபா இந்த சில்லி சிப்ஸு இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் மட்டும் கொஞ்சம் ரேட் அதிகமாகும் வேறு ஒன்றும் இல்லை இதில் சொல்கிறதுக்கு காரத்தை பற்றி எல்லாம் தெரியும் அதனால் பெரிய பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்று விஷயம் ஓகே ஓகே அது குவான்டிட்டி எவ்வளோ அது 1 kg 1 kg குவான்டிட்டி இது 1 kg ஓகே ஓகே சரி ஓகே முறுக்கு
தெரியும். முருக்கு மணப்பாறை முருகெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. நாங்கள் மணப்பாறை முருகெலாம் நான் கடையில் இது வரைக்கும் நான் விற்கலை. ஏன் கேட்டிங்கன்னு சொன்னால், நான் வந்து ஆரம்பத்தில் பண்ணுற ப்ராடக்ட்டு இந்த வேலூர் ஐட்டம், வேலூர் முருகு ஒன்று, நம்ம விரும்பி பண்ற இன்னொரு ப்ராடக்ட் கோவில்பட்டி ஐட்டம். ஃபேமஸ் தானே அது? ஆமா, கோவில்பட்டியில வந்து இது ஒரு ஃப்ளேவர். ஃப்ளேவர்ஸ் நிறைய வச்சிருக்கீங்களா? ஆமா, ஃப்ளேவர்ஸ் இருக்கும். நாங்க இது இருக்கும், அப்புறம் இந்தாங்க ஜீரகம். இது அந்த வேலூர் இடத்துல வந்து ஜீரகம் முறுக்கு வருது. ஆமா, இந்த கோவில்பட்டியில குட்டி முறுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க? குட்டி முறுக்கு வருது, அது போக வந்துட்டு இது வருது, இந்த முள்ளு முறுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஆமா ஆமா, பூண்டு கலந்தது. ஓகே, கோவில்பட்டி ஐட்டமே நம்மள்ட முறுக்குல மட்டும் அஞ்சு ஃபிளேவர் வருது. அஞ்சு ஃபிளேவர். இது போக வேலூர் ஐட்டத்தில் நாலு ஃபிளவர், ஆனியன் போடுறோம், ஜீரகம் போடுறோம், பூண்டு போடுறோம், இது தேன் குழல் முறுக்கு. ஓ, அதுவும் இருக்கு. மொத்தம் நாலு நாலு ஐட்டம் ப்ளஸ் இதில் ஒரு அஞ்சு ஐட்டம், மொத்தம் ஒன்பது வெரைட்டிஸ் முறுக்கில் மட்டும் நைன் ஐட்டம்ஸ். ஓகே, முறுக்கு நம்ம ஏன் அதை பண்ணிடுவோம்னா, ஆரம்பத்தில் எனக்கு கஸ்டமர் வந்து இது வரவேற்பு இருக்கிறதுனால அதை நான் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் வேறு கம்பெனி எடுத்து பண்ணுறது கிடையாது, இதுதான் விஷயம். ஓகே, அதில் ப்ரைஸஸ் எவ்வளோ வருது? ப்ரைஸஸ் வந்து அதை சொல்லிடுறேன், இந்த இருக்கு பாருங்க, இதில் போட்டிருக்க விலை வந்து 40 ரூபா போட்டிருக்காரு, நான் 35 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 35. ஆமாம், அதே மாதிரி கோவில்பட்டி முறுக்கையும் சொல்லிடுறேன், இதில் போட்டிருக்க விலை வந்து 40 ரூபா. கஸ்டமருக்கு 35 தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், முறுக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய மார்ஜின் எடுக்க முடியாது, ஆனால் பொருள் தரமாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆமாம், ஆனால் கார் ஐட்டம் ஸ்பெஷலாக பார்த்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். கண்டிப்பாக. இது வந்து அச்சு முறுக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அச்சு முறுக்கு வந்து நம்ம சென்னையில் தயாரிப்பு இருக்குது, எல்லாவும் தயாரிப்பு இருக்குது. இது எனக்கு வந்து நம்ம இங்கேருந்து வருது, அது நம்ம தூத்துக்குடியில்தான் வருது. ஓகே, சரிங்களா. இந்த அச்சு முறுக்கு வந்து தேங்காய் பால் அச்சு முறுக்கு. தேங்காய் பால். ஆமாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். திருப்பி இதை ஒன்று சாப்பிட்டாங்க, திருப்பி ஒன்று பாக்கெட் வாங்குற ஒரு எஃபெக்ட் அவங்களுக்கு உருவாகும், நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். இது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நல்லா சேல்ஸ் ஆகிடுது. இந்த அச்சு முருகன்னு கஸ்டமர் எனக்கு தனியாக நிறைய இருக்காங்க, வந்துட்டு போய்கிட்டு தான் இருக்காங்க. இதோட விலை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், 42 ரூபா MRP. நான் கொடுக்குறத விட்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, 30 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 30 ரூபாய், 30 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓ, சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த நெய் பிஸ்கட்ஸ் காமிக்கிறேன் பிரதர், இதுதான் பிரதர் நம்ம ஊர் ஐட்டம். வரேன், நம்ம ஊர் ஐட்டத்திலே உங்களுக்கு 20 ரூபா பிஸ்கெட்லாம் நீங்கள் கடையில் வாங்கியிருப்பீங்க பிரதர், இது அது கிடையாது. இது நம்ம வந்து குடிசை தொழில் செய்கிற ஒரு வியாபாரிகிட்ட வந்து அவங்க வந்து கொஞ்சம் தரமாக செய்யக்கூடிய பொருளை நாங்கள் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, சரிங்களா. நீங்கள் செலக்ட் பண்ணி தான் எடுக்கிறீங்க? செலக்ட் பண்ணி எடுக்கிறேன், அவர் ஆரம்பம் தான் எனக்கு கொடுத்துட்டு இருக்காரு இந்த வியாபாரி. ஆமாம், நீங்கள் அந்த 20 ரூபா பிஸ்கெட் வாங்கி சாப்பிடுவீங்களா, அந்த டேஸ்ட்லாம் இருக்காது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வாங்கணும், இதுக்குன்னு கஸ்டமர் எனக்கு தனியாக இருக்காங்க, இன்றைக்கி வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இனிமேல் வரக்கூடிய கஸ்டமர் என்ன செய்வாங்க, இதை லைக் பண்ணி கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி சூழலை உருவாக்கும், ஏன்னா அந்த 20 ரூபா பிஸ்கட் வைக்கிற மாதிரி நம்மளும் போடுவோம், ஆனால் பெரிய வரவேற்பு இல்லாட்டி இதில் பெரிய வரவேற்பு இருக்கு. கண்டிப்பா. ஆமாம், டேஸ்ட் எங்கே இருக்காங்க தான் நம்ம போவோம். கண்டிப்பாக, கண்டிப்பாக. அந்த பிஸ்கட் அந்த 20 ரூபா பிஸ்கட் நான் விற்கிறேன் பிரதர், இல்லைன்னு சொல்லி அதையும் நம்ம தட்டி கழிச்சிடக்கூடாது. ஓகே, தனியாக இருக்கு, அதையும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம 1.5 ரூபாயும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே, இருந்தாலும் இதில் உள்ள வரவேற்பு இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் ஆனால் ரெண்டும் போய்கிட்டு டேஸ்ட் இது நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ப்ரைஸ் எவ்வளோ வருது இது? இது வந்து 30 ரூபா வருது பிரதர். 30 ரூபா. ஆமாம், இதோட ரேட் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், வெளியே வந்து நாங்கள் கொடுக்குற என்கிட்ட வாங்கி போய் விற்கிறவங்க 35 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஓகே, கஸ்டமருக்கு நான் 30 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 30 ரூபா தான், சரிங்களா. இது நம்ம ஒன்றா நம்ம ஓனாக பண்ணிக்கிறதுனால, குடிசை தொழிலாக பண்ணுறதுனால நம்ம ஒன்றா நம்ம ஸ்டிக்கர் அடிக்கல. ஓகே, ஆமாம், இதுதான் உண்மை. ஆனால் பொருள் தரமாக இருக்கும். ஆனால் பிஸ்கெட்டு நிறைய இருக்குது, அதில் 30 ரூபாய்க்கு வருது, இது ரொம்ப ரொம்ப வருது. ஆமாம், கிட்டத்தட்ட இதில் உங்களுக்கு ஐட்டம்ஸ் எடுத்துன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50. இது வந்து பால் ரஸ்க்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க? பால் ரஸ்க், அது. ஆமாம், பால் ரஸ்க், பேபி ரஸ்க். ஆமாம், இந்த ப்ராடக்ட் வந்து இது யார் எனக்கு கொடுக்குறாங்களோ அவங்க கொடுக்குறாங்க, அவர் நிறைய தயாரிப்பு செய்கிறாரு, நல்லாயிருக்கும். இந்த இந்த ரஸ்க் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பால் ரஸ்க்னு சொல்கிறத விட நான் ஃபஸ்ட்டு ஒரு ரஸ்க் எம்பி ரஸ்க்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஆமாம், அந்த டேஸ்ட் இதில் இருக்குது. அந்த டேஸ்ட்டையும் அப்படியே சாப்பிட்லாம், அப்படியே சாப்பிட்லாம். பாலில் போட்டு சாப்பிடும் கூட அவசியம் இல்லை, அப்படியே சாப்பிட்லாம், சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும் டெஸ்ட். இதோட ப்ரைஸ் வந்து 42 ரூபா MRP. நம்ம கொடுக்குற ரேட்டு வந்துட்டு 30 ரூபாய் கஷ்டமாக கொடுக்குறோம். 30 ரூபாய் கொடுக்குறாங்க வியாபாரிக்கு, அது அந்த மாதிரி மார்ஜின் அவங்களுக்கு கிடைக்கணும் கொடுத்துருக்கோம். ஓகே, வேறு ஸ்பெஷல் வரைக்கும் ஸ்பெஷல் வரைக்கும் நம்மள்ட இருக்கு, அதை நான் உங்களை சொல்லலை. நான் ஆமாம், அது லாஸ்ட்டு சொல்லிக்கலாம் அப்படின்ட்டேன். இதாக இருக்கு பாருங்க, இது வந்து ஸ்பெஷல் வரைக்கும். ஓகேங்களா, ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல், இது என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, நெய் வரைக்கும் வந்து ஊட்டிக்கு நிறையா போவாங்க மக்கள், அங்கே போனால் நெய் வரைக்கும் சொல்லி தான் கொடுப்பாங்க. சரி. ஆமாம், நம்ம இங்கே விற்கிறது வந்து டீ வரைக்கும் விற்கிறோம். டீ வரைக்கும் போது கஸ்டமர் என்ன செய்வாங்க,
நெய்வரிக்கு வந்து இதான் வாங்கியிருக்கோம் பட் ஆனால் இதை விற்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாங்கன்னு இந்த வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் இதை என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இதில் ஸ்வீட்னஸ் மைல்டாக இருக்கும். மைல்டாக இருக்கும். ஆமாம், ஸ்வீட்னஸ் வந்து மைல்டாக இருக்கும், பிஸ்கட் டைப்பில் வரும். ஓகே. ஆமாம், இது சாப்பிட்டீங்கன்னா தனி ஒரு ஃபீல் வரும், திருப்பி சாப்பிடும், ஒவ்வொன்றா சாப்பிடும் தோணும், அந்த அந்த எஃபெக்டை ஏற்படுத்தும். டீ வரைக்கும் அது வேற, அது டீல சாப்பிடும், கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருக்கும். ஆமாம், அது டீல சாப்பிடக்கூடிய பொருள். ஓகே, இது வந்து அப்படியே சாப்பிடுறது, அப்படியே சாப்பிடலாம். டீல சாப்பிட்டீங்கன்னா சுத்தமாக நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. ஆமாம், அது ஓப்பனாக சொல்லுங்கள். அதனால தான் அது பேர் டீ வரைக்கும். இது இதான் நம்ம கடையோட லான்ச் இதுதான். ஓகேங்களா, இதுதான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ப்ராடக்ட்லாம். கிட்டத்தட்ட நான் பண்ணுற ப்ராடக்ட்டு மட்டும் என்ட அதிகபட்சம் இது இது போக வந்தீங்கன்னா வாங்க அப்படியே காமிக்கிறேன். இந்த கடல முட்டாய் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு இது மணிமார்க்கு, மணிமார்க்கு தெரியும் எல்லாத்துக்குமே. மணிமார்க்கு எம்ஆர்பி கம்மியாக வைக்கிறவன் நான் தான். ஆ ஆமாம், மணிமார்க் மணிமார்க்கில் வந்து வேலூர் ஐட்டம் மணிமார்க்கு, இதில் உருண்டை இருக்குது, இந்தாங்க ஒயிட்டு எள்ளு இருக்குது, இது போக வந்துட்டு கருப்பு எள்ளு இருக்குது. ஆ, கருப்பு எள்ளும் இருக்குது, கருப்பு எள்ளு இருக்குது. அதிலே வந்து இந்தாங்க நைஸ் பருப்பி இருக்குது, நம்ம கடலை முட்டாய் பருப்பி இருக்கு. சரிங்களா, இத்தனை ஐட்டம்ஸ். இது போக வந்துட்டு இந்த கோகனட், கோகனட் இதெல்லாம் விலை வந்து கஸ்டமரு நீங்கள் வந்து இது அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறத விட நான் கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கஸ்டமருக்கு. சரி, ஏன்னா இதோட எம்ஆர்பி வந்து 60 ரூபா போட்டுருக்காங்க, நான் 50 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 50 ரூபா மார்க் பிராண்டு நான் சொல்கிறது, கஸ்டமர்கிட்ட நல்லா வரவேற்பு இருந்துகிட்டு இருக்கு. ஆமாம், இதெல்லாம் வாங்குறவங்க திருப்பி வாங்குவாங்க. நான் ஆரம்பத்தில் பண்ணக்கூடிய ஐட்டங்களை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், புதுசாக நம்ம போடலை. ஓகேங்களா, இது போக வந்துட்டு என்ன கேட்டிங்கன்னா இந்த கேக்கோட ஒரு கேக்கு நம்மள்டாரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது நம்ம ஊரில் இந்த கேக் எல்லாத்துலேயும் கிடைக்கும். சரி, ஆனால் இந்த கேக் கிடைக்காது, அதுலேயே வேறு கேக் கிடைக்கும். ஒயிட் கேக் பார்த்துருப்பீங்க. இந்த கேக் என்ன டேஸ்ட்டிங்கன்னா பனானா டேஸ்ட்டில் வரும். பனானா? ஆமாம், இது வந்து ஹைதராபாத்லேருந்து வருது. ஹைதராபாத்லேருந்து ஹைதராபாத்லேருந்து வருது. இது ஒரு டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. பசங்க சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய ஒரு சூழல் இந்த டேஸ்ட் இந்த கேக்கில் இருக்குது. 100% இது நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும் டேஸ்ட். சரி, ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் எவ்வளோ? இதோட ப்ரைஸ் வந்து 30 ரூபீஸ் எம்ஆர்பி. நாங்கள் கொடுக்குற ரேட்டு வந்துட்டு 25 கஸ்டமர் கொடுத்துருக்கோம். 25 கொடுக்குறீங்க, எங்களுக்கே பெருசாக மாதிரி இல்லை. இருந்தாலும் கேக்கோட டேஸ்ட் நல்லா இருக்கிறதுக்காண்டி நாங்கள் எடுத்து பண்ணியிருக்கோம் ஆரம்பத்தில். ஓகே ஓகே. இது போக வந்துட்டு பிறகு இந்த சின்ன சின்ன திங்ஸ் ஐட்டம்லாம் நாங்கள் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து தேர்ந்தெடுத்தால் ஒவ்வொரு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்மால் ட்ரெஸ்க்கு அதை விட்டிங்கன்னு சொன்னால் இந்த கேக்கு, மற்ற ஐட்டம்ஸ் இந்த கிராக்கர்ஸு இதெல்லாம் வந்து இந்த பொரி உருண்டை இதெல்லாம் வந்து கொஞ்சம் தேர்ந்தெடுத்து கொஞ்சம் நல்ல நல்ல குவான்டிட்டியாக எடுத்து இந்த சோன் பப்படிலாம் நாங்கள் குவான்டிட்டியாக எடுத்து சூப்பராக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ரொம்ப கம்மியான விலை கொடுக்குறோம், நல்ல பொருள் தரமாக இருக்கும். இதுதான் நம்ம கடையோட ஃபுல் ப்ராடக்ட் எல்லாம் சொல்லியாச்சு. இங்கே மொத்த விற்பனை இருக்குது, கஸ்டமருக்கு நேரடி விற்பனை இருக்குது, ரெண்டுமே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ சார். ஓகே ப்ரோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே சேல்ஸ் பண்ணுற ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பியிலேருந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் தான் இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஷாப்கீப்பர்ஸ்க்கு வந்து செப்பரேட்டாக மார்ஜின் வச்சு சேல்ஸ் பண்ணுற மாதிரி இங்கே வந்து பெஸ்ட் ப்ரைஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் ஷாப்கீப்பர்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பெஸ்ட் ப்ரைஸ் வந்து இங்கே கிடைக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா டெலிவரியும் இருக்குது. ஸோ உங்களுக்கு டெலிவரி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா ஊட்டி வர்க்கீஸ் தான். இங்கே வந்து ரெண்டு வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உஸ்மானியா பிஸ்கெட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா 6 ஃப்ளேவர் வச்சுருக்காங்க. அண்ட் ரஸ்க்லேயும் நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து சிலதெல்லாம் உங்களுக்கு வெளியே கிடைக்காது, அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கூட இங்கே உங்களுக்கு கிடைக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிடும், டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலும் இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு A to Z எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை.